பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய சிந்தனை தலைப்பு, கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாப்பு தேடுவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஇன். அம்மா பாத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فلولا انه كان من المسبحين للبث في بطنه الى يوم يبعثون. صدق الله العظيم. கனிமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே, ஓதி காண்பிக்கப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் அவர் மட்டும் நம்மை துதிப்பவர்களில் ஒருவராக இல்லாதிருந்தால் உயிர் கொடுத்து மக்கள் எழுப்பப்படும் நாள் வரை அதன் வயிற்றிலேயே தங்கியிருப்பார் என்று சூரத்து ஸாஃபா 37வது அத்தியாயம் 143 மற்றும் 144வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான். எனவே நபியுனா யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு ஏற்பட்ட துன்பத்தின் போது மீன் வயிற்றிலிருந்து அல்லாஹ் தன்னை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين என்ற தஸ்பீஹை அவர்கள் செய்தார்கள். அப்படி அவர்கள் செய்யாமல் இருந்திருந்தால் கியாமத் நாள் வரை அந்த மீனுடைய வயிற்றிலேயே அவர்கள் இருந்திருப்பார்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இதை பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நபிமொழி இப்படி தெளிவுபடுத்தி காட்டும். இறை தூதர் யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றுக்குள் இருந்தபோது இச்சொற்களை கொண்டு பிரார்த்திக்கலாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு தோன்றியது. அப்போதுதான், இறைவா, உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை, உன்னை துதிக்கிறேன், நிச்சயமாக நான் அநீதியாளர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்ற பொருள் உள்ள லா இலாஹ இல்ல அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் என்று பிரார்த்தித்தார்கள். உடனே இந்த பிரார்த்தனையின் முனகல் இறைவனின் அரியணை வரை கேட்டது. வானவர்கள், இறைவா, இதோ ஒரு பலவீனமான குரல், அதுவும் அறிமுகமான குரல், வெகு தொலைவில் உள்ள ஊரிலிருந்து கேட்கப்படுவதை போன்று உள்ளதே, யாருடைய குரல் என்றனர். அப்போது உயர்ந்தோன், அல்லாஹ், இது யாருடைய குரல் என உங்களுக்கு தெரியவில்லையா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இறைவா, யாருடைய குரல் என்று வினவினர். அப்போது வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ், இது என் அடியார் யூனுசுடைய குரல்தான் என்றான். வானவர்கள், உன்னுடைய அடியார் யூனுசுடைய குரலா? அவர் செய்த ஒப்புக்கொள்ளப்பட்ட நற்செயல்களும் ஏற்கத்தக்க பிரார்த்தனைகளும் மேலே வந்த வண்ணம் இருந்தனவே, அவருக்கு இந்த நிலையா? இறைவா, வலமாக இருந்தபோது அவர் செய்த நல்லறங்களுக்காக அவர் மீது இரக்கம் காட்ட மாட்டாயா? அவரை இச்சோதனையில் இருந்து காப்பாற்ற மாட்டாயா என்றனர். அப்போது அல்லாஹ், ஆம், இதோ காப்பாற்றப் போகிறேன் என்று கூறிவிட்டு அந்த மீனுக்கு உத்தரவிட்டான். உடனே அது யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை திறந்த வெளியில் எரிந்தது என்ற தகவலை அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க தப்சீரு இபுன அபி ஹாத்திம் மற்றும் தப்சீரு தபரி நமக்கு பதிவு செய்து காட்டுகிறது. எனவே பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நபிமொழியும் நமக்கு தெரிவிப்பது என்னவென்றால், எந்த சோதனையின் போதும் இந்த தஸ்பீஹ் யூனுஸை நாம் ஓதினால் நிச்சயம் அந்த சோதனையிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம் என்பதை தெளிவுபடுத்தி காட்டுகிறது. மற்றொரு ஹதீஸிலே கூட இப்படி தகவல் வருகிறது. நபீனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனையை, துஆவை கூறி யார் அல்லாஹ்வை பிரார்த்திக்கின்றாரோ, துஆ செய்கின்றாரோ, அவரது துஆ ஏற்கப்படும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்ற தகவல் தஃப்ஸீர் இப்னு அபி ஹாத்தம், ஹாத்திம் மற்றும் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். மேலும் சயீத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சயீத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுக்கு ஒரு பெயர் உண்டு, அதை கூறி பிரார்த்தித்தால் ஏற்கப்படும், கேட்டால் வழங்கப்படும்,
அது யூனுஸ் பின் மாத்தா செய்த பிரார்த்தனையாகும், துவாவாகும் என்று கூறினார்கள். நான் அல்லாவின் தூதரே, இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும் உரியதா அல்லது முஸ்லிம் சமுதாயத்தார் அனைவருக்கும் பொதுவானதா என்று கேட்டேன். அதற்கு அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிரத்யோகமானது, இறை நம்பிக்கை கொண்ட சமுதாயத்தார் அனைவருக்கும் பொதுவானது. அவர் அதை சொல்லி பிரார்த்தித்தார், நீர் வல்லமையும் மாண்பு மிக்க அல்லாஹ் பின்வருமாறு கூறுவதை கேட்கவில்லையா? துன்னூனையும் எண்ணி பார்ப்பீராக. அவர் தம் சமூகத்தார் மீது கோபம் கொண்டு வெளியேறிச் சென்றபோது அவரை நாம் நெருக்கடியில் ஆழ்த்த மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டார். பிறகு அவர் இருள்களில் இருந்து கொண்டு நம்மை அழைத்து, அல்லாஹ்வே, உன்னை தவிர வேறு இறைவனில்லை, உன்னை துதிக்கிறேன், நிச்சயமா நான் அநீதியார்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று பிரார்த்தித்தார். அப்போது அவரது அழைப்பை ஏற்று கவலையிலிருந்து அவரை நாம் காப்பாற்றினோம். இவ்வாறுதான் இறை நம்பிக்கையாளர்களையும் காப்போம். இதுதான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிரார்த்தனையை கூறி பிரார்த்திப்பவருக்கு அல்லாவின் நிபந்தனையாகும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் அளித்த நபிமொழி தஃப்ஸீர் தபரி, தஃப்ஸீர் இப்னு அபி ஹாத்திம் போன்ற கரந்தங்களிலே, தஃப்ஸீர் இப்னு கஸீர் போன்ற கரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த கொரோனா போன்ற தொற்று நோய் காலங்களிலே சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்ற நாம் அதிகம் 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 தஸ்பீஹ யூனுஸை நாம் ஓதி அல்லாஹ்விடத்தில் ஈடேற்றம் பெறுவோமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.